ஹாய் காய்ஸ், நம்ம ஹவுஸ் ஹஸ்பண்ட் டீமுக்கு நீங்கள் ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி ரொம்ப நாளாக ஐஷூன்ற கேரக்டர் எங்கே போனாங்க, என்ன ஆச்சுன்னு நிறைய கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஷூட்ஸில் வந்து பிஸியாக இருக்கிறனால அவங்களால திரும்ப நம்ம இதுக்கு வர முடியல. அதனால் நம்ம புது ஐஷூவை நம்ம இங்கே இன்ட்ரோ கொடுக்க போகிறோம். வாங்க, இவங்க தான் நம்ம ஹவுஸ் ஹஸ்பண்டோட புது ஐஷூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ, வெல்கம் டு ஹவுஸ் ஹஸ்பண்ட் டீம். ஓகே, இதே மாதிரி சப்போர்ட்ஸ் நீங்கள் மேலும் மேலும் கொடுங்க. தேங்க்யூ பாலா. ஜானு தான் நான் ஹவுஸில் இருக்கட்டும், நான் நம்ம யூனி வந்து பார்க்குறோம். அத்தை ஜானுவை பார்த்தீங்களா? ஜானு, ஜானு, உங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்ல? சரி ஓகே, நான் சைன் பண்ணுறேன். ஜானு உங்கள் மேலே டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. டிவோர்ஸா? ஜானு எதுக்கு எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்? எப்படியாவது அந்த ராம் கிட்டேருந்து ஜானுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடணும். டிவோர்ஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாதுமா, அந்த மென்டல் காரணம்லாம் பத்தாது. நான் ஒரு காரணம் சொல்கிறேன், அது எழுதிக்கோ. யார்மா நீ? உன்னதாம்மா கேட்குறேன், யார் நீ? வாயை திறந்து சொல்லுமா, எவ்வளோ நேரமாக கேட்குறேன். டேய், இதா ஜானு. ஓ, இதா ஜானுவா? சின்ன வயசில் பார்த்தது. சரி உள்ளவாம்மா. ஜானு உள்ள போ. ஜானு இதா மணி. இருப்பா, நானே சொல்றேன், நான் தான்மா மணி, நானும் உன் சொந்தக்காரன் தான். நீ பாக்கிறதுலே தெரியுதுமா நானும் உன் சொந்தக்காரன் தானு. சின்ன வயசுல உங்க வீட்டுல வந்துடுமா, அப்ப என்ன என்கிட்ட காசு போனோம் இல்ல? இப்போ ஓரளவுக்கு வசதியா தான் இருக்கும், என்ன உங்க அளவுக்கு ரிச் இல்லம்மா. நீ கவலைப்படாத. நான் எப்படி பால இங்க தனியா இருப்பேன்? மா, நீங்க நான் மட்டும் இல்லம்மா, என் தங்கச்சி கூட தான் இருக்கா, அவன் உன்னை நல்லா பாத்துக்குவா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. மா, சுஜி, சுஜி இங்க வாமா. வணக்கம் ஐயா. இங்க பார், உனக்கு ஏதாவது தேவைனா இவ கிட்ட கேளு, அவ எல்லாமே உனக்கு செஞ்சு தருவா, புரியுதா? இங்க பார், உன்னை நம்பிதான் இங்க விட்டு போறேன், உங்கள் அண்ணன் நம்பி இல்லை, இவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ, சரியா? பார்த்துக்கோ, புரியுதா? பா, நல்லா நீ சொல்லணுமா, என் சொந்தக்கார பொண்ணுப்பா, நான் நல்லா பார்த்துக்குவேன், புரியுதா? நெக்ஸ்ட் டைம் இது சொல்லாத. இங்கே பார், இதுக்கப்புறம் நான் இங்கே வரமாட்டேன், எது வந்தாலும் ஃபோனில் பேசிக்கலாம், உங்கள் அம்மாவும் உங்கள் அண்ணாவும் உனக்கு கால் பண்ணுவாங்க, அவங்க எல்லாத்தையும் பேசிப்பாங்க, புரியுதா? பாத்தியாம்மா, என்ன பேசிட்டு போறானே, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கிறேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், சரியா? அம்மா பார்த்துக்கண்ணா, நான் வெளில போய்ட்டுரா. சரிண்ணா. டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்லை வேண்டாம். சரி. மா சொல்லி விக்ரம், நான் ஜானுவை பார்த்துட்டு வந்துடுறேம்மா. ஜானுவை பார்க்க வேண்டாம், நீ ஆஃபீஸ் போ. இல்லைம்மா, ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துடுறேன். ஜானுவை பாலா பார்த்துக்குவான், நீ ஆஃபீஸ் போ. ஏம்மா? அந்த ராம் ஜானுவை தேடிட்டு இருக்கான், இப்போ நீ ஜானுவை பார்க்க போனேன்னா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ராம் வருவான். ஜானுக்கும் ராமுக்கும் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் நம்ம சந்திக்கவே விடக்கூடாது. அப்படி மீறி சந்திச்சிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க, புரியுதா? ஆமாம்மா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ம், புரியுதுமா, நான் ஆஃபீஸுக்கே போகிறேன். விக்ரம் யாருன்னு பாரு, அந்த ரா மொட்டை இருந்தான்னா அப்படியே அவனை துரத்தி அமைச்சிரு. சரிம்மா. என்ன ஞாபகம் இருக்கா? நான் எவ்வளோ கால் பண்ணுறேன், என் காலை நீங்கள் எடுக்கவே மாட்டேங்கிறீங்களே.
நீன எங்க பண்ற நான் இங்க இருந்து போய் ஒரு மாசம் ஆகுதுங்க நான் கால் பண்ணால நீங்க எடுக்க மாட்டீங்க அதான் நானே கிளம்பி வந்துட்டேன் அப்பல லைஷு நானே ரெண்டு நாள் கூப்பிடலாம் தான் நீயே வந்து நிக்கிற ரெண்டு நாள் நீ எத்தனை நாள்ங்க இதுவே சொல்லுவீங்க இதுதாங்க என் வீடு அதான் நானே வந்துட்டேன் விக்ரம் யார் அது ஐஷு வந்திருக்காமா ஐஷுவா உள்ள வர சொல்லு உள்ள போ என்ன ஐஷு எப்படி இருக்க நல்லா இருக்க அத்தா வீட்டில் அப்பா ஆ நல்லா இருக்காரு என்ன வெளியே கத்திட்டு இருந்த கத்திட்டு இல்லை அத்தா அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படி என்னம்மா பேசிட்டு இருந்த நான் இங்கே இருந்து போய் ஒரு மாதம் ஆகுது நான் கால் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே அவங்ககிட்ட பேசிக்கிறேன்னு அப்புறம் என்ன உனக்கு ஒய்ஃபாக இருந்தாலும் அவர் அட்டன் பண்ணி பேசணும் இல்லை அத்தை அவன் என்ன உங்கள் வீட்டு வாட்ச்மேனா நீ ஃபோன் பண்ண உடனே எடுக்கிறதுக்கு அவன் பிஸ்னஸ் மேன் அவனுக்கு 1008 வேலை இருக்கும் இல்லை அத்தை நானும் வீட்டில் ஒரு மாதமாக இருக்க அப்பா வேற கேட்டுட்டே இருக்காரு அதான் அத்தை இங்கே பாரு ஐஷு உங்கள் அப்பாவை பார்க்கணும் நீயா தானே போனேன் அப்புறம் என்ன உனக்கு இல்லை அத்தை நிறுத்து வீட்டில் 1008 வேலை இருக்குது போயிட்டு எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துடா ரொம்ப தலைவலிக்குது அவனை என்ன பார்க்குற உங்கள்கிட்ட தானே சொன்னேன் போகல சரிங்க அத்தை என்ன விக்ரம் நிற்கிற ஆஃபீஸ் தானே போகணும்னு சொன்னேன் கிளம்பு இல்லைம்மா கொஞ்சம் ஐஷுகிட்ட பேசிட்டு வந்துடுறேன் என்ன பேசணும் இப்போ தானே வந்திருக்கா வந்தோடனே பேசணும்மா அதுக்கப்புறம் உன் தலை மேலே இன்னும் ஆடுவா கிளம்பு சரிம்மா ஐஷு சீக்கிரம் எடுத்துட்டு வா ஜானு காஃபி குடிங்க ஜானு ஜானு காஃபி குடிங்க நானும் காலையிலேருந்து பார்க்குறேன் காலையிலேயே எதுவும் சாப்பிடல மத்தியானம் எதுவும் சாப்பிடல இப்போ இந்த காஃபி கூட குடிக்க மாட்டேன்றீங்க இதையும் யோசிச்சுட்டே இருக்கீங்க எதுவும் சாப்பிட்லன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது கேட்குறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையன்னு தெரியல எங்கள் அண்ணன் சொன்னார் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போதாமே அப்படியா உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணீங்க அப்புறம் எதுக்குங்க டைவர்ஸ் ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாலே எல்லாமே சரியாயிடுமே இல்லை என்னோடய சுச்சுவேஷன் உங்களுக்கு சொன்னால் புரியாது பிரச்சனை யாருக்கு தாங்க இல்லை பொண்ணாக பிறந்தாலே பிரச்சனை தான் என் லைஃப்பில் நான் நிறைய பிரச்சனையை பார்த்துட்டேன் நான் யாருக்காக உழைக்கிறேனோ அவங்க தான் என் முதுகுலையே குத்துறாங்க என்னோடய பிரச்சனைலாம் யாருக்குமே வரக்கூடாது சாரி உங்கள் பேர் என்ன சொன்னீங்க சுஜி சுஜி எனக்கு உங்களை பார்க்குறப்போ ஒரு சிஸ்டர் ஃபீல் வருது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உங்களை தான் கேட்குறேன் பதில் சொல்லுங்க ஆயிடுச்சு உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு அவர் இறந்துட்டார் சாரிங்க இல்லை பரவாயில்ல தப்பாக எடுத்துக்கலனா எப்படி இருந்தாங்கன்னு சொல்கிறீங்களா அவர் கல்யாணம் ஒரு நாளில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லி போனார் ட்ரீட் கொடுத்துட்டு வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டார் அவர் திரும்ப வரவே இல்லை சாரி சுஜி நான் என்னோடய நிலைமை தான் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உங்களது அதை விட கஷ்டம் இல்லை பரவாயில்ல நீங்கள் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கீங்க எனக்காக இந்த காஃபி மட்டும் குடிங்க சொல்லுங்கண்ணா எப்படின்னா இருக்கீங்க
ஐஷு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன ஹெல்ப்னா? ஜானு எங்கே இருக்காங்கன்னே தெரில, யாருக்கிட்டாலும் சொல்ல மாட்டுறாங்க ஐஷு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்களேன். அண்ணா நானே இன்னைக்கு தானே வந்தேன், ஜானு எங்கே இருப்பாங்கன்னு சத்தியமே எனக்கு தெரியாதுண்ணா. இல்லை ஐஷு, அத்தை இல்லாட்டி உன் ஹஸ்பண்டை கேட்டால் தெரியும், கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா? நான் கேட்டால் அவங்க சத்தியமாக சொல்ல மாட்டாங்கண்ணா, அது உங்களுக்கே தெரியும். அத்தை ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, உங்களுக்கும் ஜானுக்கும் எதுவும் டிவோர்ஸ் ஆமே, பேசி தீர்த்துக்கலாம் நான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும். சரி ஓகே ஐஷு, நான் போயிட்டு வரேன். அண்ணா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஐஷு அத்தையும் சிங்கும் ஜானு பற்றி பேசிட்டு இருந்தாங்கண்ணா, ஜானு இருக்க இடம் எனக்கு தெரியாதுண்ணா. நீங்கள் சிங்கை கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும், ஏன்னா அவங்க ஹிந்தியில் பேசிகிட்டு இருந்தாங்கண்ணா, அவங்க ஜானு பற்றி தான் பேசிட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் சிங்கை கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐஷு இது போதும் ஐஷு, இதுவே செம்ம ஹெல்ப்ஃபுல் தான். நான் உடனே போய் சிங்கை பார்த்து என்னன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஐஷு. அண்ணா எனக்குமே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது தானே எனக்கு சந்தோஷம். டிவோர்ஸ்லாம் பண்ணிடாதீங்க ஐஷோ, எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குற ஐடியாலாம் இல்லை. நீங்கள் கவலையப்படாதீங்க, நான் ஜானுவை போய் பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஒன்றா வந்து உங்களை மீட் பண்ணுறோம். ஓகேவா? பாய் ஐஷோ. சொல்லி விக்ரம், நம்ம ஏமா இந்த வீட்டில் இருக்கோம், நம்ம வீட்டுக்கு போகலாம். எனக்கு ஆஃபீஸ் போய்ட்டு கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு நம்ம இங்கே தான் இருக்கணும் விக்ரம். இப்போ என்ன அந்த ராமை பார்த்து பயப்படுறியா நீ? நான் அந்த ராமை பார்த்து பயப்படல, நம்ம குடும்பத்தில் அவங்க திரும்பி வரக்கூடாதுன்னா நம்ம சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். நீ ஆஃபீஸ் கிளம்பலையா? கிளம்பணுமா? சொல்லுபாலா. நீ எந்த வீட்டில் இருக்க? டேய் நம்ம காந்தி நகர் வீட்டுக்கு போயிடாத, நான் அண்ணா நகர் வீட்டில் இருக்கேன், அங்கே வா. நானும் அங்கே தாண்டா இருக்கேன், கீழே தான் இருக்கேன், மேலே வரேன். சரி வா. சரி வை. யார் விக்ரம்? பாலா வந்திருக்காமா, மேலே வர சொல்லியிருக்கேன். ம் வா பாலா உக்கார். இல்லைம்மா இருக்கட்டும், ஆஃபீஸில் வேலை இருக்கு இன்றைக்கு. பாலா ஜானு எப்படி இருக்கா? ஜானு நல்லா தாண்டா இருக்கா, அவளுக்கு என்ன தேவையோ எல்லாமே செஞ்சு கொடுத்து தான் வந்திருக்கேன். எதுவும் பிரச்சனை இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நல்லபடியாக தான் இருக்கா. பிரச்சனை எதுவுமே இல்லைன்ற, சப்போஸ் அந்த ராம் வந்தானா? அதுக்கு மணி இருக்காம்மா, அவனை பார்த்துக்க சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஜானு கூட மணி மட்டும்தான் இருக்கானா? கூட அவள் தங்கச்சியும் இருக்கா. ஜானு அவள் பார்த்துப்பா, அவகிட்டே எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கேன். ஜானு எதை ஹெல்ப் கேட்டாலும் பண்ண சொல்லி. பாலா மணி ஒழுங்கா ஜானு பார்த்துக்க சொல்லு, சப்போஸ் ராம் அந்த பக்கம் வந்தான் அவன் கையை கால படிக்க சொல்லு, எவ்வளோ பணம்லாம் கொடுக்குறேன். புரியுதா? பணம் ஒரு மேட்ரே இல்லை விக்ரம், அவன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அவன் நல்லபடியாக பார்த்துப்பான். சரிம்மா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நீயும் வரல? போயிட்டு வரம்மா. ம் இருக்க முடியாது. கால்ல கூட உடற கால்ல விழுந்து கதறினாலும் சரி, முதல்ல இங்க இருந்து வெளிய போ. ஹலோ விக்ரம். சொல்லு பாலா. டேய் இங்க பிரச்சனை ஆயிச்சுடா, ஜானு வீட்டு விட்டு போயிட்டாடா. என்ன சொல்ற, வீட்ல இல்லையா, எங்க போனா? டேய் ராம் மணி அடிச்சு கூட்டி போயிருக்கடா ஜானுவை. டேய் என்ன சொல்ற, மணி ராத்தி பாத்து போன் சொன்னே. இல்லடா அவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? டேய் நீ போன் ஐடா, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். எல்லாம் உன்னால் தான்.
விக்ரம் இங்க பாரா, இங்க வந்து அழுதுட்டு நிக்கிறான். முதல்ல இவன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடா. அம்மா இவன் நடிக்கிறாமா, ஜானு இப்ப இவன் கூட தான் இருக்கா, எப்பயோ கூட்டிட்டு வந்தாங்க போயிட்டு இவன் நடிக்கிறனா. டேய் ஜானு எங்கடா? என்னத்த இவ்வளவு தூரம் வச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்கேனே, ஜானுவை பார்க்கவுடன் ஒரு வார்த்தை சொல்றீங்களா? எவ்வளவு வேலை வாங்கி இருப்பீங்க என்னைய, டீயை போடு காஃபி போடு வீட்டை தொட அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாவது இறக்கம் காட்டினீங்களா? ஹவுஸ் ஹஸ்பண்ட் இலக்காரம். ஜானு எங்கடா? டேய் ஜானு எங்கடா? உன்னதான் கேக்குறேன், ஜானு எங்க? டேய் கேக்குறாங்களா, ஜானு எங்கடா? மச்சான் இந்த சட்டையை பிடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களதான் கேக்குறேன், ஜானு எங்க? எல்லாத்துக்கும் அவசரம், ஒரு நிமிஷம்.